அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிள்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்களுக்கு எங்களது நல்வாழ்த்துக்கள். நம்முடைய காலை தியானத்துக்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 42 மற்றும் 43 வசனத்துக்கு நேராக நாம் வேதாகமங்களை திருப்புவோமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 42-43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் ஊழியம் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது பலர் அவரை விசுவாசித்தனர். அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். அப்பங்களையும் மீன்களையும் அவர் பெருகை செய்ததையும் சகலவித வியாதிகளுடன் ரோகங்களுடன் தம்மிடம் வந்தவர்களை அவர் சுகமாக்கினதையும் மரித்தோர் உயிர்த்தெழப்பட்டதையும் மற்றும் பல அற்புதங்களையும் அவர்கள் கண்டார்கள். ஆயினும் இங்கு நாம் ஒரு மனிதனை பார்க்கிறோம். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரீரப்பிரகாரமாக மிகவும் பலவீனராய் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்து மனுஷ ரீதியாக பேசும்போது வெளிப்படையாக தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தபோது அவன் அவரை விசுவாசித்து தன் இரட்சகராக அவரை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராய் இயேசு இரத்தம் சிந்தினவராக மிகவும் தாங்க முடியாத வலி வேதனையில் இருந்தார். தமது சொந்த சீஷர்களால் கைவிடப்பட்டு மத தலைவர்களால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டும் இருந்தார். அவர் ஜனங்களால் பரியாசம் பண்ணப்பட்டு கொண்டிருந்தார். இந்த குற்றவாளி அவர் பிரசங்கித்த செய்தியை கேட்டபோதோ அல்லது அவரது அற்புதத்தை பார்த்தபோதோ மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்களை கண்ட பலர் அவரை விசுவாசிக்கவில்லை. அவர்களில் சிலர் மரித்த லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டதையும் கண்டிருந்தனர். ஆனாலும் அவர்கள் ஆண்டவராய் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. ஆனால் இந்த கடினமான குற்றவாளி ஆண்டவர் இயேசு மிகவும் பலவீனமான மனுஷ சரீரத்தில் இருந்தபோது கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கின்றான். கிறிஸ்துவிடம் பலர் பொருளாதார தேவைகளாகிய ஆகாரத்திற்காகவும் சுகத்திற்காகவும் அசுத்த ஆவியிடமிருந்து விடுதலைக்காகவும் மற்றும் பல பிரச்சனைகளிலிருந்து தீர்வை பெறவும் வந்தனர். ஆனால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இந்த கல்லனுக்கு தான் மற்ற எல்லாரையும் விட அதிக சரீர தேவைகள் இருந்திருக்கக்கூடும். அவனது மிகவும் காயமடைந்த இரத்தம் வடிந்து கொண்டிருந்த சரீரத்துக்கு சுகம் நிச்சயமாய் அவனுக்கு தேவைப்பட்டிருந்தது. தாங்க முடியாத வலி வேதனைகளை நின்றும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரவிருக்கும் நம்பிக்கையற்ற மரணத்தை நின்றும் அவனுக்கு விடுதலை தேவைப்பட்டது. ஆகிலும் அவன் தனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கவில்லை, ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை, வலி வேதனை நீங்க வேண்டும் என்று கேட்கவில்லை. இந்த காரியங்களில் ஒன்றை குறித்தாகிலும் அவன் கிறிஸ்துவிடம் கேட்கவில்லை. இந்த கள்ளன் தன் ஆத்மாவை குறித்தே அக்கறை உள்ளவனாயிருந்தான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் சரீரப்பிரகாரமானவைகள் மேலும் பொருளாதார காரியங்கள் மேலுமே கரசனை உள்ளவர்களாக உள்ளனர். அவர்கள் தங்கள் ஆத்மாவை குறித்து முற்றிலும் கவலையற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்டவர்களை சிலுவையின் பகைஞர் என்று அழைக்கிறார். இந்த ஜனங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? வேதத்தை திருப்புங்கள். பிலிப்பியர் 3:18-20 வாசிக்கிறேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்கிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமி கடித்தவைகளையே சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 3:2 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்கிறார்.
இந்த கள்ளன் ஆவிக்குரிய இரட்சிப்பையே கேட்டான். தன் ஆத்துமாவுக்கு இரட்சிப்பு வேண்டும் என்று கேட்டான். ஆகவேதான் ஆண்டவரே அடியேனை நினைத்தருளும் என்றான். எப்பொழுது இவன் நினைக்கப்பட வேண்டும்? கடைசி நியாய தீர்ப்பின் போது. 2 கொரிந்தியர் 5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. அவன் கேட்டது யாவும் ஆண்டவர் இயேசு அவனை நினைவு கூறவும் நியாய தீர்ப்பின் நாளின் போது அவர் அவன் மேல் இரக்கமாயிருக்க வேண்டும் என்பதே. மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு அவன் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக அவனுக்கு தந்தருளினார். தூரத்தில் இருந்த எதிர்காலத்துக்காக அவன் இரக்கம் கேட்டான். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ இன்றைக்கான இரட்சிப்பை அவனுக்கு கொடுத்தார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலையோடு ஆண்டவராகிய இயேசுவிடம் வருவீர்களானால் அவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார், நீங்கள் என் ராஜ்யத்தை தேடினால் உங்களுக்கு தேவையானது யாவையும் நான் கூட்டிக் கொடுப்பேன் என்று சொல்கிறார். கவனிங்கள், ஆசீர்வாதத்தோடு ராஜ்யம் கூட்டப்படவில்லை, ஆனால் ராஜ்யத்துடன் ஆசீர்வாதம் கூட்டப்படுகின்றதை பாருங்கள். இங்கேதான் அநேக விசுவாசிகள் தவறு செய்கின்றனர். ஆண்டவராக இயேசு இவனை நினைவு கூற வேண்டும் என்றுதான் அவன் அவரிடம் கேட்டான். ஆனால் ஆண்டவராக இயேசுவோ இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று பதிலளித்தார். அந்த கள்ளன் தனது சரீரத்தை குறித்தோ அல்லது சரீர பாடுகளை குறித்தோ கவலைப்படவில்லை, தன் ஆத்மாவை குறித்தே கவலைப்பட்டான். அந்த நாளில் அவனது ஆத்மா பத்திரப்பட்டது. அந்த நாளில் அவனது விண்ணப்பம் அவனது ஆத்மாவை குறித்ததாக இருந்தது. ஆகவேதான் பரிசுத்த வேதம் மார்க் எழுதின சுவிசேஷம் 8:36 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கூறுகின்றது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த மனந்திரும்பின கள்ளனைப் போல நித்திய கனமுள்ளவைகளுக்காக விண்ணப்பித்து நாடி தேடுங்கள். நம் கர்த்தர் நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு செய்ய அவர் உண்மை உள்ளவரும் போதுமானவருமாயிருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.